ஏழாம் தேதி சீமான் ஆஜராகணும் அப்படின்னா சீமான் சொல்லியிருக்கிறாரு விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த பக்கத்தில் வீரலட்சுமி இன்னொரு கவுண்டர் வீடியோ போடுறாங்க. அதாவது நீங்கள் வரும்போது கல்வி லீவியும் தேன்மொழிவையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து வீரலட்சுமி கிட்ட கேட்குறேன், என்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாமான்னு சொல்லிட்டு. நீங்கள் இஷ்டத்துக்கு சீமா நான் எதிர்த்து நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நான் எதுக்கு இல்லையா, நான் இந்த கேஸில் எதுக்கு? நான் வந்து 18ஆம் தேதி சீமானை சந்திக்கும் போது சீமான் கிட்ட சமாதானம் பண்ணிட்டு நான் பெங்களூர் கிளம்பி போயிட்டுமா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், இது என்னோட கேஸா இல்லாட்டி உங்களோட பர்சனல் கேஸா? இப்போ வரமாட்டேன் நடப்பிடிச்சிட்டு இருக்கிறவரு 18ஆம் தேதி வரப்போறாரு தானே? அப்போ இது என்ன புது ட்விஸ்ட்டு? கைவெளியை கூட்டிட்டு வாங்க, தேல்மொழியை கூட்டிட்டு வாங்கன்னா என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க? நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகே, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், என்கிட்ட கேட்காம வீரலட்சுமி அவங்க ரூட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. எனக்கு நான் வந்து சீமானை வந்து நேரில் பார்த்தா நான் வந்து நிறைய ஆதங்கம் இருக்கு எனக்கு கொட்டிக்கிறதுக்கு. நான் வந்து இதை ரொம்ப இன்னைக்கு நான் இதை சந்தோஷப்படுறேன் சீமான் 18ஆம் தேதி வரேன்னு சொல்றது. ஸோ இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், வீரலட்சுமி என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா, யாராவது இந்த கேஸை வச்சுட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நான் சீமான்ட்டு நாம் தமிழ் கட்சிக்கிட்டையும் சொல்லிட்டு நான் பெங்களூர் கிளம்பி போயிட்டே இருந்துருவேன். இது பெரிய ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துட்டு இருக்கிறேன், பெரிய ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறேன். ஏன்னா என்னைய வச்சுட்டு பிளே பண்ணுற வேலையை யாரும் பண்ணாதீங்க. 18ஆம் தேதி சீமான் ஆஜராகணும் அப்படின்னா சீமான் சொல்லியிருக்கிறாரு விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த பக்கத்தில் வீரலட்சுமி இன்னொரு கவுண்டர் வீடியோ போடுறாங்க. அதாவது நீங்கள் வரும்போது கல்வி லீவியும் தேன்மொழிவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து வீரலட்சுமி கிட்ட கேட்குறேன், என்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாமான்னு சொல்லிட்டு. நீங்கள் இஷ்டத்துக்கு சீமா நான் எதிர்த்து நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நான் எதுக்கு இல்லையா, நான் இந்த கேஸில் எதுக்கு? நான் வந்து 18ஆம் தேதி சீமானை சந்திக்கும் போது சீமான் கிட்ட சமாதானம் பண்ணிட்டு நான் பெங்களூர் கிளம்பி போயிட்டுமா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், இது என்னோட கேஸா இல்லாட்டி உங்களோட பர்சனல் கேஸா? இப்போ வரமாட்டேன் நடப்பிடிச்சிட்டு இருக்கிறவரு 18ஆம் தேதி வரப்போறாரு தானே? அப்போ இது என்ன புது ட்விஸ்ட்டு? கைவெளியை கூட்டிட்டு வாங்க, தேல்மொழியை கூட்டிட்டு வாங்கன்னா என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க? நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகே, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், என்கிட்ட கேட்காம வீரலட்சுமி அவங்க ரூட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. எனக்கு நான் வந்து சீமானை வந்து நேரில் பார்த்தா நான் வந்து நிறைய ஆதங்கம் இருக்கு எனக்கு கொட்டிக்கிறதுக்கு. நான் வந்து இதை ரொம்ப இன்னைக்கு நான் இதை சந்தோஷப்படுறேன் சீமான் 18ஆம் தேதி வரேன்னு சொல்றது. ஸோ இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், வீரலட்சுமி என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா, யாராவது இந்த கேஸை வச்சுட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நான் சீமான்ட்டு நாம் தமிழ் கட்சிக்கிட்டையும் சொல்லிட்டு நான் பெங்களூர் கிளம்பி போயிட்டே இருந்துருவேன். இது பெரிய ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துட்டு இருக்கிறேன், பெரிய ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறேன். ஏன்னா என்னைய வச்சுட்டு பிளே பண்ணுற வேலையை யாரும் பண்ணாதீங்க.